அனுசுயா தனசாரி இந்த பேரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க, ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆனால் இந்த பேரை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொன்னால் கூட நிறையா பேருக்கு தெரியாது. ஆனால் சீதாக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒட்டுமொத்த அரங்கமும் அதிரக்கூடிய அளவில் கைதட்டல்கள் கிடைக்கும். அது பெரிய பிரம்மாண்டமான பொது மேடையாக இருந்தது அப்படின்னா வானம் கூட அண்ணாந்து பார்த்து அவருடைய பேருக்கான அர்த்தத்தை தேடும்போது வெற்றி அப்படிங்கிற வார்த்தை தான் அடையாளமாக நிற்கும். உலகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் போராடினா நீயும் என் தோழனே அப்படின்னு சேகுவேரா உதிர்த்த வார்த்தைகளை தான் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் ஒரு தோழியா, ஒரு தோழனா, மக்களோட தோள் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு அரணாக பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க தான் சீதாக்கா. தெலுங்கானா மாநிலத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்று பழங்குடியின மக்களுக்கான அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் அப்படிங்கும்போது பெரிய அளவிலான மகிழ்ச்சியை மக்கள் வெளிப்படுத்தினாங்க. அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சீதாக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்கள பதவியேற்பு அப்படிங்கிற அந்த நிகழ்வை அவங்க மைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த பொது மேடையுமே அதிரக்கூடிய அளவில், பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் பதவியேற்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அதில் ராஜா பதவியேற்று முடிச்சிட்டதுக்கப்புறம் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய பாகுபலி வந்து பதவி ஏற்கும் போது மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி ஆகிய நான் எப்படி சொல்லுவாங்களோ அப்போ வந்து ஒரு பெரிய அளவிலான நில அதிர்வு இருக்கும்ல, அந்த மாதிரியான காட்சிகளுக்கு இணையாக தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிகையாகாது. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் தமிழிசையே ஒரு கணம் வந்து புன்னகைத்த ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சுது. காரணம் என்னென்னா, அவங்க பிஜேபி, இவங்க காங்கிரஸ், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அமைச்சராக பொறுப்பேற்கும் போது எப்படி வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் சிரிக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த அழகான காட்சியும் இடம்பெற்றது. காரணம், ரெண்டு பேருமே பெண்கள் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது தமிழிசை யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க இங்கே பாஜகவில் இருந்தாலும் நம்ம செய்தி சேகரிக்கும் போதும் சரி, செய்தியாளராக அங்கே போய் நிற்கும் போதும் சரி, எல்லாரிடத்துலையுமே ரொம்ப கனிவோடு பேசக்கூடிய நபர். அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸை தாண்டி வந்து அவங்க நல்ல பழகக்கூடிய ஒரு மனிதி. அந்த வகையில் தமிழிசையே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக சீதாக்கா அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் கூடிய விரைவில் அவங்க அடுத்து 2024 எலெக்ஷனுக்கு அவங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்குக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு, இவங்க அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி முதல்ல மக்களோட மனசில் இருக்கும்ல. ஏன்னா ஒரு பெண் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தடைகள் இருக்கும், ஏகப்பட்ட சமூக பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் அவங்க சாதனைகள் தான் நிகழ்த்த முடியும். அந்த வகையில் வாழ்றதே இவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இவங்க ஒரு பழங்குடியின பெண். ஸோ பழங்குடியினத்தில் இருந்து பிறந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவில் வளர்ந்து அதற்கு பிறகு வந்து நக்சலைட்டாக போய் ஒன்றாக சேர்ந்து அதற்கு பிறகு 1997 ஆயுத போராட்டத்தை கைவிட்டு சிறைச்சாலைக்கு 3 மாதம் போயிட்டு அதற்கு பிறகு படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி படிப்பை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு வழக்கறிஞராக மாறி தொடர்ந்து மக்களுக்காக ஜனநாயக அடிப்படையில் போராடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்து ஜனநாயகம் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கான பெரும் தீர்வு அப்படிங்கிறத நம்பி அதில் களமாடினார். அதற்கு பிறகு வழக்கறிஞராக மட்டும் கிடையாது, நிறையா பேருக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா இங்கே மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆளக்கூடிய அரசில் ஒரு அங்கமாக இருக்கும்போது மக்களுக்காக எளிமையாக அரசு சார்ந்த நலத்திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்பி அரசியல் கட்சியிலையும் இணைஞ்சார். அந்த வகையில் தெலுங்கு தேசம் கட்சியில் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. 2004 அவங்க போட்டியிட்ட போது எப்பயுமே நல்லவங்களை மக்கள் உடனே அங்கீகரிச்சிட மாட்டாங்க. நானும் 2 வருஷமாக போராடினேன். இப்போ தான் வந்து ஒரு 5000-10000 மக்களுக்கு வந்து நம்ம நேரடியாக போய் சேருவதற்கான வாய்ப்பே வந்து கிடச்சிருக்கு.
அப்போ மக்களுக்கு வந்து நல்லவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த உலகம் அடையாளம் கட்டிடாது. ரொம்ப பொறுமை அந்த இடத்துல வந்து தேவைப்படும். அந்த வகையில் வந்து 2004 தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்ந்து போட்டிக்கிட்டு அவங்க யாருன்னு சரியாக மக்களுக்கு தெரியாமல் அவங்கள தோக்கடிச்சாங்க. அதற்கு பிறகு 2009 மறுபடியும் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் 2014 தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் பிரிந்ததுக்கு பிறகு தெலுங்கானா ராஜ்ய செமிஸ்ட்ரி அந்த கட்சியில் சந்திரசேகர் அவருடைய கட்சியில் சேர்ந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2014 தோல்வி, 2019 மறுபடியும் வந்து விண்ணானாங்க. அதற்கு பிறகு தான் 2018 வந்து காங்கிரஸில் வந்து அவங்க சேர்ந்ததற்கு பிறகு தான் அவங்களுடைய பாதைங்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சு. இப்படி அரசியல் ரீதியாக அவங்க பெற்ற வெற்றி அப்படிங்கிறத தாண்டி 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே பொதுநல மக்களுக்காக உதவி செய்யணுங்கிற ஒரு பெரும் தொண்டாற்றக்கூடிய ஒரு வேகமும் உத்வேகமும் அந்த சின்ன பிள்ளையினுடைய மனசுலேயே இருந்ததுனால தான் இன்னைக்கு அனைத்து தம்பிகளுடைய மனசுலையும் தங்கைகளுடைய மனசுலையும் அக்காவா சீதாக்கா அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க. கொரோனா பீரியடில் 50 பேர் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தப்போ 2021 இவங்களுடைய பேச்சும் சரி இவங்களுடைய செயல்பாடும் சரி உலக மக்களால் கவனிக்கப்பட்டது. குறிப்பாக தெலுங்கானா மக்களாலையும் ஆந்திர மக்களாலையும் சத்தீஸ்கர் மாநில மக்களாலையும் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டது. அந்த வகையில் கொரோனா பீரியடில் வந்து 100,000+ மக்களுக்கு வந்து இவங்க தலையில் பொதி மூட்டையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை சுமந்துட்டு போய் வீடுகளுக்கு போய் மக்களுக்கு உதவி செஞ்ச காட்சிகள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் நான் ஓட்டு போட்டால் இந்த பொம்பளைக்கு தாண்டா ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சபதம் எடுக்க வச்சுது. எப்படி வந்து எனக்காக வந்து போராடக்கூடிய ஒரு பெண்மணி என்னுடைய மாநிலத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணாக உலகம் அறிந்த ஒரு நபராக அறியப்பட வேண்டிய ஒரு நபராக மாறி போய் நிற்கிறாரு சீதாக்கா அப்படின்னு. அவங்கள பற்றின வரலாறு படிக்கும் போதும் சரி அவங்கள பற்றிய பயோகிராஃபி படிக்கும் போதும் சரி உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க மக்களுக்காக சேவை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அவங்க கட்சி சார்ந்து வந்து அவங்க களமிறங்கலை அப்படின்னா மக்களுக்கு அறியப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆயுதமேந்தி போராடி இருந்தாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு 4 பேர்கிட்ட அவங்க கத்தி 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 ஜீவனை செலுத்தி இந்த அரசாங்கத்தால் வந்து குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மக்களில் ஒருத்தவங்களாக இருந்து மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வச்சு உனக்காக தான் நான் போராடுறேன் உனக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத சொன்னதனுடைய விளைவு ஜனநாயக அடிப்படையில் அவங்க போராடியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மத்திய அரசில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருடைய கையால் பதவி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அமைச்சருங்கிற அங்கீகாரம் கிடச்சிருக்கு. தன் சொந்த மக்களுக்கு உதவு செய்கிறதுக்காக பழங்குடியின அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு பீரியடில் இவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தொடர்ந்து வந்து அவங்க சேவை செய்கிறத மட்டுமே வழக்கமாக வச்சுருந்தாங்க. இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறத தன்னுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க. தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு புறம், தனக்கே இல்லாட்டி இன்னொருத்த இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கெஞ்சி பிச்சை கேட்டு அது இவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அதை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது இன்னொரு புறம். இந்த மாதிரியான 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. அதுவும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்கே ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியது இருக்குது. நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கினாலே அதுக்கு பேர் கடன், இல்லை வேறு ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இரவல் வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். எனக்காக நான் இறந்து கேட்குறதுங்கிறது வேறு, ஆனால் இன்னொருத்தருக்காக வந்து நான் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. இப்படி தொடர்ந்து மக்களுக்காக சேவையாற்றியதனுடைய விளைவு தான் அவருக்கான அங்கீகாரத்தை அரசுக்கிட்ட இருந்து நேரடியாக நலத்திட்ட உதவிகளை வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு சீதாக்கா அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாமே வந்து ஒரு உமன் ஐகான். இவங்க வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். எப்படி ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இன்னைக்கு மலாலா அப்படிங்கிறவங்கெல்லாம் பேசுபொருளாக மாறியிருக்காங்களோ, எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து பேசப்படக்கூடிய நபர்களாக எத்தனையோ பெண்மணிகள் மாறி நிற்கிறாங்களோ, அது மாதிரி படித்து வழக்கறிஞராக பட்டம் பெற்று அதற்கு பிறகு உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு PhD முடித்து டாக்டர் அப்படிங்கிற அங்கீகாரத்தோட மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மக்களாகிய நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய வார்த்தைகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், படித்தா எங்கடா வேலை கிடைக்குது, படிக்காட்டி என்னடா போய் தொழில் பண்ணுறா சம்பாரிச்சுக்கலாம்,
தொழில் பண்ணினா எப்போனாலும் வந்து உனக்கு லீவ் கிடைக்கும், எப்போனாலும் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வாட்டு கதவை அடைச்சிட்டு போயிடலாம், அடுத்த நாள் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து கதவை தொடச்சி வேணுங்கிற காசை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எவனாவது முட்டாப்பையை அப்படி உங்கள்கிட்ட வந்து சொன்னான்னா அதை நம்பாதீங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கான சொத்து அப்படிங்கிறத தொடர்ந்து நல்ல பல மனிதர்கள் உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து நிற்கக்கூடியவங்க தான் இந்த சீதாக்கா அப்படிங்கிறனவர். வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு டாக்டரா பட்டம் வாங்கி இன்னமும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க மக்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது அந்த ஆர்ப்பரித்த காட்சிகள், கடல் அலை போல எழுந்து நின்று மக்கள் வந்து அந்த 52 வயசு பெண்மணிக்கு அவங்க வாழ்க்கை பூரா கடந்து வந்த அந்த வலியும் வேதனையும், மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த நினப்பும், செஞ்ச விஷயங்களும், கடைசியில் மக்கள் வந்து எவ்வளோ பேர் ரேவந்த் ரெட்டி முதற்கொண்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சப்போர்ட்டு இந்த சீதாக்காவுக்கு மட்டும் கொடுத்தாங்கல்ல, அதுதாங்க அங்கீகாரம். மக்களுடைய மனசில் ஒருத்தர் இடம் பிடிக்கிறது தான் கஷ்டம். அவங்க மனசில் இடம் பிடிச்சி நான் உனக்காக தாண்டா போராடுறேன், உனக்காக தாண்டா பேசுகிறேன், உனக்காக தாண்டா கத்துறேன், உனக்காக தாண்டா வேலையை விட்டேன், உனக்காக மட்டும்தாண்டா வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் எத்தனை பேரும் எடுத்தாலும் உன்னைய மட்டும்தாண்டா யோசிப்பேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத எப்போ ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு தன்னுடைய சக மனுஷனுக்கு புரிய வைக்கிறானோ அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டு இவன் நமக்கானவன் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நமக்காக வந்து ஒரு சின்ன கைத்தட்டல் தட்டும் போதும் சரி, அதுவல்லவா ஒரு கலைஞனுக்கும் ஒரு மக்கள் தொண்டனுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. காசில் என்ன இருக்கு? அந்த வகையில் நல்லா வந்து 52 வயதில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை. சரி, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி பதவி அடிச்சுனா பதவி வகிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அப்போ தெலுங்கானாவில் மட்டும்தான் வந்து பாஜக தோற்று போயிருக்கு, மீதி இருக்கக்கூடிய மிசோரம் ஆகட்டும், மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டீஸ்கர் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் தோற்று போச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ அமித்ஷாவினுடைய தேர்தல் அஜெண்டா அப்படிங்கிறது தோற்று போச்சா, தென் மாநில மாவட்டங்களில் மாநிலங்களில் அவங்களால வர முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளில் தான் இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக ஒரு செமிஃபைனலாக தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நான் 5 மாநில தேர்தலில் 4 மாநிலங்களில் வந்து பாஜகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறதுக்கு மக்கள் டிக் அடிச்சிருக்காங்க. தெலுங்கானாவை மட்டும் காங்கிரஸுக்கு கொடுத்ததுனுடைய விளைவு அப்படிங்கிறது தனி மனிதனுடைய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு தனி மனிதனுமே இங்கே தான் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் தன்னுடைய ஒரு சின்ன கூட்டத்தில் இருந்து ஒரு சின்ன தலைவி, எப்படி சீதாக்கா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க உருவாகிறாங்களோ அது மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா அவங்க 3 கட்சி மாறினாங்க, தெலுங்கு தேசம் கட்சி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமஸ்தி, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு மாறினாங்க. ஆனால் இவங்க கட்சி சார்ந்த அந்த கட்சிக்கான உழைப்பாளராக இல்லை, மக்களுக்கான உழைப்பாளராக இருக்காங்க. இப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் இருக்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அங்கீகரிப்பாங்க, அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சுயேட்சையாக இருந்தாலும் சரி. இப்படி நம்ம ஒரு விஷயம் நல்லது செய்யணும் அப்படின்னாலே இங்கே அதிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ அதிகாரத்தை கைப்பற்றும் போது அதற்கு முன்னாடி மக்களுடைய மனசுலையும் நம்ம இடம்பெற வேண்டிய தேவை இருக்குது. அப்போது தனி மனிதனுடைய ஒழுக்கமும் அவங்களுடைய பொதுநல தொண்டும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எளிமையாக போக போய் சேருது. சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது அரசியலில் அந்த அங்கீகாரத்தை கேட்டு வாங்கிடுறாங்க மக்கள் மூலமா. அதற்கு பிறகு தொடர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. இது பாஜகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அது 100% கொஸ்டின் மார்க். ஸோ காங்கிரஸ்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் 100% கொஸ்டின் மார்க். ஆனால் இங்கே தனி மனிதனுடைய வெற்றியாகத்தான் சீதாக்காவினுடைய வெற்றியாக பார்க்க முடிகிறது. காங்கிரஸினுடைய வெற்றி பாஜகவினுடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா மாநிலங்களை பொறுத்தளவில் இங்கே மொழிவாரி மாநிலங்களாக இந்தியா பிரிஞ்சு கிடக்கு. அந்த வகையில் தெலுங்கானா மாநிலம் அப்படிங்கிறது மொழிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட மாநிலம். எப்படி வந்து பொட்டிராமலு அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து மாணவர்களுடைய சடலங்களை மையமாக வைத்து அவர் அடுத்த கட்டமாக வந்து ஆந்திராவை பிரிச்செடுத்தாரோ, அதே மாதிரி ஆந்திராவில் இருந்து பிரிஞ்சு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் காங்கிரஸ்ட இருந்து வாங்கினவர் தான் சந்திரசேகர ராவ். இன்றைக்கி அவரையே மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. அப்போது மக்கள் இங்கே யாரையுமே வந்து நிரந்தரமாக தேர்ந்தெடுக்கலை. ஒரு காலகட்டத்தில்
நீ வேண்டாம் அப்படிங்கிறதையும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீ எனக்கானவனா அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் தோத்து போனார். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, ஆனால் காங்கிரஸையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க 5 வருடத்திற்கு. அதற்கு பிறகு மறுபடியும் மக்களுடைய மனசு மாறுபடும். இங்கே புதிதாக அரசியல் கட்சிகள் தொடங்குவதாக இருக்கட்டும், புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த நபர்களாகட்டும், இல்லை அரசியல் பின்புலமே இல்லாத நபர்களாகட்டும், அவங்க எல்லாமே மக்கள் நல்ல பணியில் ஈடுபட்டு அரசியலுக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு மக்கள் மறக்கிறது இல்லை. அந்த வகையில் இங்கே ஒரு செமிஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்கு, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இருவரும் கட்சிகள் இருக்குது, அதற்கு பிறகு ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆள்காட்டி விரலை தூக்கி நம்முடைய மிக மிக முக்கியமாக ஓட்டளித்து நம்முடைய தலைவர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த ஓட்டு போடும்போது சரியான நபரை தேர்ந்தெடுக்க நாம் மறந்துடக்கூடாது. சீதாக்கா மாதிரியான நிறையா தலைவர்கள் நம்ம நாட்டில் இன்னமும் நம்ம கூடவே தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் அரசியலில் வந்து நில்லுங்க, எங்களுக்காக நீங்கள் அரசியலில் போட்டியிடணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நபர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நிப்பாட்டும் போது நிச்சயமாக சுயேட்சையாக கூட நமக்கு நிறையா நாடாளுமன்ற தலைவர்கள் கிடைப்பாங்க. அவங்கள நம்ம நாடால வைக்கும்போது இந்த நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.